சென்னையில் மலிவு விலை உணவு விடுதியை முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்துள்ளார். இது நடுத்தர மக்களுக்கு தரமான உணவை குறைந்த விலையில் கிடைக்க வகை செய்யக்கூடியது என்பது பற்றி சன் செய்தியாளர் பாலவேல் தரும் தகவல்களை கேட்கலாம். ஹலோ, சென்னையில் ஒரு ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு நிச்சயம் இன்று பதில் கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை முழுவதும் சென்னை மண்டலங்களில் சென்னையில் ஒரு ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு இன்று பதில் கிடைத்துள்ளது என்றே சொல்லலாம். அதாவது சென்னை மாநகராட்சி முழுவதும் சுமார் 200 இடங்களில் மலிவு விலை உணவகங்கள் திறப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி இன்று சென்னை மாநகராட்சியினுடைய முதல் 15 மாநகராட்சி மண்டலங்களில் இந்த மலிவு விலை உணவகங்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதனுடைய முதல் உணவகத்தை, அதாவது சாந்தோமில் உள்ள மாநகராட்சி கட்டிடத்தில் உள்ள உணவகத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அது மட்டுமல்லாது அவர் கையாலேயே 3 பெண்களுக்கு அவர் உணவு பரிமாறினார். அதாவது 1 ரூபாய்க்கு இட்லியும், 3 ரூபாய்க்கு தயிர் சாதமும், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் என மலிவு விலையில் இந்த உணவுகள் கிடைத்ததால் கிட்டத்தட்ட 100,000+ மக்கள் வரிசையில் நின்றிருந்து இந்த உணவை வாங்கி சாப்பிட்டனர். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிற ஒருவர் இந்த உணவை மதிய உணவாக அறிந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க சார். சார், இந்த உணவு நான் இப்ப 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். அது சாப்பிடுறது ரொம்ப சுவையாக இருந்தது. ரொம்ப ஒரு எனக்கு அந்த குவான்டிட்டி 10 ரூபாய் இருந்தது. இது வந்து நடுத்தர மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவான வாய்ப்பு. இந்த முதல்வர் கொடுத்தது நடுத்தர மக்களுக்கு ஒரு இனிமையான ஒரு ஒரு திட்டமா இருக்குது. இந்த மலிவு விலை உணவகங்கள், அதாவது உணவகம் திறக்கப்பட்டதன் மூலமாக எங்கள் மதிய உணவு நிறைவாக இருந்ததாகவும், இந்த மலிவு விலைக்கு, அதாவது 3 ரூபாய் தயிர் சாதம், 5 ரூபாய் சாம்பார் சாதம், 1 ரூபாய் இட்லி என இன்று, அதாவது முதன் முதலாக திறக்கப்பட்ட இன்றே ஓடப்பட்ட உணவுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தது என்று இங்கே, அதாவது மகளிர் சுய உதவிக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இன்று முதல் நாள் என்பதால் அவர்களுக்கு கேசரி உள்ளிட்ட இனிப்பு வகைகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த மலிவு விலை உணவகங்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும், சென்னையில் மொத்தமாக அனைத்து மண்டலங்களிலும் இந்த மலிவு விலை உணவகங்கள் விரைவில் திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட, அதாவது ஏழை எளிய மக்களுக்கும் சாலையோர உணவகங்கள் அல்லாது உணவினுடைய விலை அதிகரித்தது என்று கவலையில் இருந்த மக்களுக்கு நிச்சயம் இந்த மலிவு விலை உணவகங்கள் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். சன் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் கோபிநாத்துடன் பாலவேல்.